வெல்கம் டு எஸ் 4 கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பஜ்ஜி கொடமுளகா வச்சு ஒரு பஜ்ஜி யூஷுவலா இந்த பஜ்ஜி வந்து நம்ம சாலட் தான் பண்ணுவோம் அத வச்சு இதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் வேணும்னா கொடமுளகா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்ல அடுத்து வந்து ஒரு 1 கப் கடல மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு இது காஷ்மீரி மிளகாய் தூள் இது வந்து ஒன்லி கலர் தான் இது வந்து நமக்கு காரம் எல்லாம் கொடுக்காது தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் பெருங்காய தூள் அவ்வளவுதான் இதுக்கு தேவை வாங்க பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் கடலை மாவு அரிசி மாவு காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் பாருங்க பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப திக்கா இருந்தாலும் போட முடியாது அரிசி மாவும் கரெக்டா நான் சொன்ன அளவுக்கே கலந்துக்கோங்க இல்லனா எண்ணெய் குடிக்கும் பாருங்க ஆயில் ஊத்திக்கிட்டேன் நல்லா கொதி வரப்போது இந்த டைம்ல நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா குக்க ஆகி வரும் பாருங்க நம்மளோட கொடமுளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஜூசியா டேஸ்டா இருக்கும் நம்மளோட கொடமுளகா பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்